Hi friends, welcome. Vijay Meals la lunch kaga vandirukom. Bayangara busy a irukku. Ulla pathingalaya seriyana kootam. Waiting da mani 2:30 aagudhu. Ana idam illa. Wait pannit irukom. Eppadi irukkun paathiralam innik lunch. Namma coimbatore style la da. மூணு பேத்துக்கு சீட் வேணும்னு சொல்லிட்டு வந்து வெயிட்டிங்கில் நிற்கிறேன். பார்த்துருவோம் லஞ்ச் எப்படி இருக்குன்னு. மனம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துடலாம். சும்மா கடை பரபரன்னு இருக்குல்ல, அவசர அவசரமாக வந்து சாப்பாடு போட்டோம். மீன் ஐட்டம் அப்படின்னு ஒன்று மீன் குழம்பு ஊற்றிட்டாங்க. இது அப்புறம் சாப்பிட்றது. காடை கிரேவி இருக்குது, சிக்கன் கிரேவி இருக்குது, மட்டன் கிரேவி இருக்குது. ஃபஸ்ட்டு காடை ட்ரை பண்ணிடுறேன். காடை ஃப்ரை சொல்லியிருக்கு, அப்படியே பிச்சு போட்டு வருவாது. அதுக்குள்ளே நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வெரி நைஸ், வெரி நைஸ். நல்லா சுருக்குன்னு இருக்குது, அப்படியே காரம் தொண்டைக்கு பிடிக்குது. அவசரமாக மீன் குழம்பு வாங்கிட்டேன்னா அப்படியே ஆரம்பிச்சிடலாமான்னு நினச்சியா? சாப்பிட்ற விஷயத்தில் கூச்சப்படக்கூடாதுன்னு அதை ஒதுக்கி வச்சு மறுபடியும் ரைஸ் வாங்கி காடை குழம்புலாம் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கு. நல்ல வேலை நான் மீன் குழம்பு முதல்ல சாப்பிட்ருந்துன்னு வைங்க, மீன் குழம்பு ரசம் தயிர்னு போயிருப்பேன். கூச்சப்படாமல் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ காரையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா இருக்கு. வஞ்சரம் மீன் பிச்சு போட்டு ஆனியன் பெப்பர் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. பெப்பரும் போட்டதுனால இந்த முட்டை பொரியல் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நிமிஷத்தில் பிச்சு போட்டு ஃப்ரை பண்ணி வந்துருது. காடை மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகுது. காடை எடுங்கன்னு சத்தம் கேட்டுச்சா, ரெடி ஆயிடுச்சு. அது லேட்டுன்னு இங்க சொல்லவே முடியாது. அந்த கேப்ல 65 பாத்திரலாம். நல்ல மேரினேட் ஆயிருக்கு. இன்னும் சிக்கன் 65 டார்க் கலரா இருக்கு. மட்டன் குழம்பு பொதுவாக குழம்புலாம் வாங்கினா முதல்ல கொஞ்சம் ஊற்றி கலக்கி சாப்பிட்டு பார்ப்பேன். மனம் நல்லா இருக்குது, கண்டிப்பா டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் வந்துருச்சு. அந்த திக்னஸ், அந்த கலரு, அது வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குது. சூப்பரா இருக்கு. மட்டன் குழம்பு கூட தலைக்கறி சாப்பிட்டாதான் டாப்பு. தலைக்கறி செம்மையா இருக்குது. நல்ல உப்பு காரில் பெப்பர் காரில் எல்லாம் கலந்து தலைக்கறி சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்குது. நான் இதுவரைக்கும் சாப்பிட்ட தலைக்கறி வேறு டேஸ்ட்டு, இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஆக்சுவலி சாப்பாடு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொன்ன மாதிரி உப்பு கம்மியாக இருந்தாலும் அப்படியே சாப்பிட்டு பழகிக்கிறேன்னு சொன்ன மாதிரி இப்போ சாப்பிட்ருக்கேன். அந்தளவுக்கு குழம்பு சுருக்குன்னு இருக்குது, உப்பு தேவைப்படல. ரைட்டு, சிக்கன் குழம்பு காடையும் சாப்பிடலான்ட்டு காடை கொஞ்சம் கேப் ஆச்சு. அதுக்குள்ளே வேறு ஐட்டம் எல்லாம் உள்ளே போயிட்டே இருக்குது. இப்போ சிக்கன் குழம்போட காடையை சாப்பிட போகிறேன். அதுக்குள்ளே இன்னொரு ஐட்டம் வந்துருச்சு. ராட்டு இருக்குது, ராட்டு இருக்குது, ராட்டு இருக்குதுன்னு சத்தம் கொடுத்தாரு. ஆர்டர் எடுக்கும்போது ராட்டு இருக்குன்னு சாப்பிட்டு கொடுக்குது. ராட்டுன்னா என்னன்னு தெரியல. ரைட்டு, ராட்டுன்னா என்னங்க அப்படின்னு இப்போ தான் கேட்டேன். இறால் நம்ம ஐட்டம், நம்ம ஐட்டத்துக்கு இந்த ஏரியாவில் ராட்டுன்னு பேர். அதையும் ஆர்டர் பண்ணிட்டேன், வந்துடும். செம்ம ஜூசியா இருக்கு, சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. நல்ல மசால் கொடுத்துருக்காங்க, செம்ம ஜூசியாவும் இருக்கு. குழம்பு ஐட்டங்களே, சிக்கன் குழம்பு கொஞ்சம் மைல்டா இருக்கு. அது கூட இந்த காரை டாப்பா இருக்கு. இந்த காரையோட ஸ்வீட்னஸ், ஜூசினஸ், என்னைக்கு காரையோட ஃப்ளக்ஸ் வந்து சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் விட இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கு. அந்த ஸ்வீட்னஸ் தெரியும், பெர்ஃபெக்டாக இருக்கு. இது டிலே ஆகி வந்தது கரெக்டாக போச்சு. சிக்கன் குழம்பு சாப்பிடும்போது செம காம்போவாக இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஐ எம் வெரி பிஸி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. லைனாக வந்துட்டே இருக்குது, யாராவது வந்துருச்சு. இப்படி அள்ளி சாப்பிடணும் போல் இருக்கு. இவங்களோட ஸ்பீடு, இவங்களோட டேஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது
நம்மளும் இப்படி அள்ளி அள்ளி சாப்பிடும் போட்டுருக்கீங்க. குக்கிங்ல என்னமோ டெக்னிக் வச்சிருக்காங்க, செம்ம சாஃப்டா இருக்கு. இப்பதான் ஞாபகம் வருது, தீபாவளி பட்டாசெல்லாம் வரும்போது மத்தாப்பு ராட்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. புஷ்பனம் இருக்கு இல்லையா, அதை வந்து பூச்சட்டின்னு தான் சொல்லுவாங்க. பூச்சட்டி மத்தாப்பு ராட்டை அப்படிம்பாங்க. இந்த சங்கு சக்கரம் இருக்கு இல்லையா, அதை தான் ராட்டைம்பாங்க. அந்த ஷேப் வர்றதுனால இதுக்கு அந்த பேர் வந்துருக்குது. ஐ காட் இட் ரைட்டு. அடுத்தது மீன் குழம்பு போயிடலாம். இந்த ரைஸை கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டோன்னா ரசத்துக்காகும். திருச்சி ஏரியாவில் விரால் மீன் குழம்பு வந்து டாப்பாக இருக்கும். அதுக்கு தான் அவசரப்பட்டு ஃபஸ்ட்டு அதை வாங்கினேன், மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கு, மிளகாத்தூள் தூக்களாக இருக்கு, பகபக நெறியும் போல் இருக்கு. குழம்பு நல்லா இருக்கு, ஏன்னா மிளகாத்தூள் தூக்களாக இருக்கு. ஆக்சுவலி வெரா மீன் வந்து முடிஞ்சிருச்சு, குழம்பு மீன் இல்லை முடிஞ்சிருச்சு. பட் குழம்பு கண்டிப்பாக வேணும்னு வாங்கிட்டேன். குழம்பு மீனில் வஞ்சரம் போட்டு கொடுத்தாங்க. மீன் பீஸு செம்மையாக இருக்கு, நல்லா சாஃப்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியே ஊறி இருக்கு. குழம்பு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, மிளகா தூளோட எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. அது தூளாக இல்லை மிளகாய் அரைச்சி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, பட்டு எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே பிரியாணியும் இருக்குது, பட் நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த ஐடியாவில் வந்துட்டோம், பிரியாணி ட்ரை பண்ணல. ஸ்டஃப்பே ஃபுல்லாகிடுச்சு. ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்போட காரத்துக்கும் பயமாக இருக்குது. ரசம் ட்ரை பண்ணி ஆகணுங்கிறதுக்காக அதை கொஞ்சம் ஒதுக்கிட்டேன். ரசம் இங்கே நல்லா திக்காக இருக்குது. ஒருவேளை லேட் ஆகிட்டதுனால அடி ரசம் ஆயிடுச்சா, இல்லை எப்பவுமே உங்ககிட்ட இப்படியான்னு எனக்கு தெரியாது. திருச்சிக்காரங்க சாப்பிட்ருப்பீங்க, எனக்கு சொல்லுங்கள் இங்கே ரசம் இப்படி தான் திக்காக இருக்குமா, இல்லை லேட்டாக வந்ததுனால எனக்கு ஃபுல் எசன்ஸாக கிடச்சிருக்காங்கிறத சொல்லுங்கள். விட்டா தீந்துருன்னு சொல்லி ஊருக்கு முதல்ல வாங்கி வச்சிட்டேன். நம்ம ஏரியாவில் கோலா உருண்டை பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் போட்டு அடிப்பாங்க, இங்கே வரமிளகாய் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் கருகின மாதிரி தெரியுது. நான் அந்த அவுட்லுக் அந்த கோட்டிங்னால அவுட்லுக் தான் அப்படி தெரியுதுன்னு நினச்சேன். இந்த டேஸ்ட் வைஸும் கொஞ்சம் அது காட்டுது. செம்மத்தீனி வரலாறுலையே கொஞ்சம் சாதத்தை ஒதுக்கி வச்சிட்டேன், வேஸ்ட் பண்ணதே கிடையாது. நல்லா சாப்பிடுவேன், தேவைப்படுற அளவுக்கு வாங்குவேன், வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவேன். முடிக்க போகிறேன் அப்படின்னா கணக்கு பண்ணி முடிப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பட் ஒன் திங், எல்லா ஐட்டமும் பட்டாசாக இருக்குது. இந்த கோலா உருண்டை கொஞ்சம் டிசப்பாயின் பண்ணிருச்சு. 65 நம்ம ஸ்டைலில் இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது. மற்ற ஐட்டங்கள்லாம் டாப் கிளாஸு. செம்ம தீனி.